இலங்கையின் விசேட செய்திகள். இன்று 23 திகதி, 3 மாதம், 2021 ஆண்டு. அடுத்த தேர்தல் பற்றி மக்கள் தீர்மானிப்பார்கள். ஜனாதிபதி 5 வருடங்களே தமக்கான ஜனாதிபதியாக இருக்கும் அனுமதியை மக்கள் தந்திருப்பதாகவும், அதற்கடுத்து இந்த பதவியில் இருக்க வேண்டுமா அல்லது போட்டியிட வேண்டுமா என்பது தொடர்பில் மக்களே தீர்மானிப்பார்கள் என்று தெரிவிக்கின்றார் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச. தான் அடுத்த தடவை தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்றும் பல்வேறு தளங்களில் அதிருப்தி நிலவுவதாகவும், இருப்பினும் தமக்கு தரப்பட்ட பதவி காலத்தை சரியாக செய்து முடிப்பதில் தாம் கவனமாக இருப்பதாக தெரிவிக்கின்றார். எஞ்சியிருக்கும் காலப்பகுதியில் தாம் எது செய்ய வேண்டும் என்பது தொடர்பில் தெளிவாக இருப்பதாக ஜனாதிபதி தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அனுரகுமார பயந்து போயிருக்கின்றார் சரத் வீரசேகரன். ஈஸ்டர் தாக்குதல்தாரியின் தந்தையான இப்ராஹிம் தொடர்பில் ஏவிபியின் தலைவர் அனுரகுமார திசநாயக்கா விசாரிக்கப்பட உள்ளதாக தான் தெரிவித்ததை அடுத்து அனுரகுமார பயந்து போயிருப்பதாக தெரிவிக்கின்றார் அமைச்சர் சரத் வீரசேகர. இப்ராஹிம் என்று அறியப்படும் குறித்த நபர் ஏவிபி தேசிய பட்டியல் இணைக்கப்பட்டிருந்தமை தொடர்பில் விளக்கமளிக்கவே அழைக்கப்பட்டுள்ளதாகவும், எனினும் அனுரகுமார பயந்து போயிருப்பதாக சரத் வீரசேகர விளக்கமளித்துள்ளார். இதேவேளை அண்மையில் ஏவிபி உருவாக்கிய அரசியல் கூட்டணியில் யமத் இஸ்லாமிய அமைப்பு அங்கம் வகிப்பது குறித்து ஆராயப்பட வேண்டியுள்ளதாகவும் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய நாடில் ஆதரவு நிச்சயம் பாகிஸ்தான் மீளுறுதி. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கைக்கான ஆதரவை மீளவும் உறுதி செய்துள்ளதாக பாகிஸ்தான் அறிவித்துள்ளது. இலங்கைக்கு எதிரான தீர்மானம் தொடர்பில் இன்றைய தினம் வாக்கெடுப்பு எதிர்பார்க்கப்பட நிலையில் இலவே பங்களாதேஷ் ஆதரவு கரம் நீட்டியுள்ளது. அமைச்சர் சரத் வீரசேகரவின் பேச்சுக்களால் முஸ்லிம் நாடுகளின் ஆதரவு ஆபத்து ஆகியிருப்பதுடன் ஐக்கிய நாடுகளுக்கான இலங்கை பிரதிநிதி விசனம் வெளியிட்டு வந்திருந்தமை நினைவூட்டத்தக்கது. ஈஸ்டர் தாக்குதல், அமீரகத்திலிருந்து வந்த நபர் கைது. ஈஸ்டர் தாக்குதல் சம்பவத்தில் தொடர்புள்ளதாக கருதப்படும் மாவனல்லியைச் சேர்ந்த நபர் ஒருவரை வெளிகம்பையில் வைத்து கைது செய்துள்ளனர். ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து திருப்பி அனுப்பப்பட்டிருந்த குறித்த நபர் கடந்த 10 தேதி நாடு திரும்பியுள்ளதாகவும், கைதின் போது 2.7 மில்லியன் ரூபாய் கைவசம் இருந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. மாவனல்லை பகுதியினைச் சேர்ந்த 42 வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். தாதியரை அடைத்து வைத்து வைத்தியசாலை ஊழியர் கைது. மகரகம வைத்தியசாலையில் பணிபுரியும் இரு தாதியரை பலவந்தமாக அறையொன்றில் அடைத்து வைத்திருந்த சம்பவத்தின் பின்னணியில் அதே வைத்தியசாலையில் பணிபுரியும் ஊழியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 2 ஊழியர்கள் இணைந்து இவ்வாறு குறித்த தாதியொன்றை அறைக்குள் சுமார் 1 மணி நேரம் அடைத்து வைத்திருந்ததாகவும், போலீசில் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டின் பின்னணியில் சம்பந்தப்பட்ட ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ் போதனா வைத்தியசாலையில் முதலாவது வைரஸ் தொற்றாளர் மரணம். யாழ் போதனா வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்ட வயோதிப பெண் ஒருவர் வைரஸ் தொற்று ஏற்பட்டு உயிரிழந்துள்ளதாக வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் ஹேதீஸ்வரன் அறிவித்துள்ளார். அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்ட அவரிடம் முன்னெடுக்கப்பட்ட அதிவிரைவு பரிசோதனையின் அடிப்படையில் உறுதிப்படுத்தப்பட்டதாகவும், சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாகவும், யாழ்ப்பாணம் சுதுமலையைச் சேர்ந்த 63 வயதுடைய வயோதிப பெண் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றார். குறித்த பெண் கடந்த வாரம் யாழ் போதனா வைத்தியசாலையின் மருத்துவ விடுதியில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய நிலையில் ஏற்பட்ட திடீர் மூச்சு திணறலை அடுத்து அது தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சமூக ஊடக பயனாளர்களுக்கும் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை. சமூக ஊடகங்களில் வைரலாகுவதற்கு சுற்றாடல் குறித்து பதிவிடாது, மெய்யாகவே சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கும் சமூக ஊடக பயனாளர்கள் முயற்சிக்க வேண்டும் என்றும் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவருடன் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளார். கதர்காமத்தில் ஆரம்பிக்கப்பட்ட நதிகளை பாதுகாப்போம் நிகழ்வில் பிரதம அதிதியாக பங்கேற்ற போது இந்த கருத்தினை அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். இலங்கையில் சீனாவின் தடுப்பூசி பாவனைக்கு கிடைத்த அனுமதி ரத்து, வெடித்தது புதிய சர்ச்சை. இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான தடுப்பூசி ஒப்பந்தத்தை பலர் சர்ச்சைகள் சூழ்ந்துள்ளன. அந்த வகையில் சீனாவின் தயாரிக்கப்பட்ட வைரஸ் தடுப்பூசி இலங்கைக்கு வழங்கப்பட்ட அவசரகால அனுமதி பிற்போடப்பட்டது தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை ஆணையகம் இந்த தகவலை கூறியிருக்கின்றது.
சீனா நன்கொடையாக வழங்க வேண்டிய சுமார் 6 லட்சம் வைரஸ் தடுப்பூசி அவசரகால பயன்பாட்டு ஒப்புதல் இல்லாமல் இலங்கைக்கு விமானம் மூலம் அனுப்பப்பட நிலை ஏற்பட்டுள்ளது. சீனாவின் தடுப்பூசிக்கு இலங்கையில் ஒப்புதல் அளிக்க சீனா இலங்கை மீது அழுத்தம் கொடுத்து வருவதாக ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. அனைத்து வாகன சாரதிகளுக்கும் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை இன்று முதல் சோதனைகள் ஆரம்பம். இன்று முதல் வாகனங்களின் டயர்களில் தரம் குறித்து ஆய்வு செய்ய 3 நாள் நடவடிக்கை தொடங்க உள்ளதாக போலீசார் முடிவு செய்துள்ளனர். அபாயகரமான சாலை விபத்துக்களை குறைப்பதற்காகவும் வாகனங்களில் டயர்களை ஆய்வு செய்ய அதிகாரிகள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வீதி விபத்துக்கள் காரணமாக நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் இறப்புகள் அதிகமாக பதிவாகி இருக்கின்றது என்றும் போலீஸ் பேச்சாளர் அஜித் ரூகண அறிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் போலீசார் மேற்கொண்ட திடீர் சுற்றிவளைப்பில் யாழ்ப்பாணத்தில் மாட்டிய 239 கிலோகிராம் கேரளா கஞ்சா. இன்று முதல் 10,000 பட்டதாரிகளுக்கு அரசின் நியமனம், இணையத்தில் வெளியாகும் பெயர் பட்டியல். இன்று முதல் மேலும் பட்டதாரிகள் 10,000 பேருக்கான அரச சேவையில் நிரந்தர நியமனம் வழங்க நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட இருப்பதாக அரச சேவைகள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் ஜனக பண்டார தென்னக்கோன் அறிவித்துள்ளார். அகேத்துயில் உள்ள ராமர் கோவில் கட்டுமான பணிக்கு இலங்கையிலிருந்து கொண்டு செல்லப்படும் கல். அயோத்தியில் ராமர் கோவிலுக்கு பூமி பூஜைகள் கடந்த ஆண்டு நடந்த நிலையில் அங்கு பிரம்மாண்ட கோவிலை அமைப்பதற்கான பணிகள் தீவிரமாக நடந்து வருகின்றது. இந்த கோவிலில் கட்டுமான பணிக்கு இலங்கையில் சீதை சிறை வைத்திருந்த சீதா எலிய என்ற பகுதியிலிருந்து கல் எடுத்து வரப்படுகின்றது. இந்த தகவலை இலங்கையிலுள்ள இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தூதரகம் தனது ட்விட்டர் தளத்தில் ராமர் கோவிலுக்காக இலங்கையின் சீதா எலியவில் இருந்து ஒரு கல் எடுத்து வரப்படும், இது இருநாட்டு உறவை வலுப்படுத்தும் தூணாக விளங்கும். சுவாசிக்கும் உரிமைக்காக என்ற துணை பொருளில் ஏவிபியினர் கொழும்பில் ஏற்பாடு செய்த பாரிய ஆர்ப்பாட்டம். முன்னாள் நீதியமைச்சர் இன்னாள் நீதியமைச்சரிடம் விடுத்துள்ள வேண்டுகோள். ஊடகத்துறையில் முஸ்லிம்கள் மத்தியில் பலவிதமான பிரச்சனைகள், குறைநிறைகள் இருக்கலாம். ஆனால் தமிழ் ஊடகத்துறையில் முஸ்லிம்களுடைய தடயம் என்பது ஒரு நீண்டகால வரலாற்றை கொண்டது. அவ்வாறுதான் அதற்கான அங்கீகாரமும் தாராளமாக எல்லோர் மத்தியில் இருந்து வந்திருக்கின்றது. பிரபல பத்திரிகையாளர் கலாபூசணம் ஈழத்து தோன் எழுதிய தட்டுத்தாவரம் கவிதை நூல் வெளியீட்டு விழாவில் அவரது பவள விழாவை மினுவாங்கொடை கல்லூலகையில் நடைபெற்றிருக்கின்றது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர், பாராளுமன்ற உறுப்பினர் ரஃபாகிம் இவ்வாறு கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கும் போது, எந்த பத்திரிகை துறையை எடுத்து பார்த்தாலும் இன்று நாங்கள் பார்க்கின்ற விடியந்தான் தலைப்புச் செய்திகளும் ஏனைய பிரதான செய்திகளும் தமிழ் சிங்கள பத்திரிகைகளில் வேறுபட்ட விதத்தில் கையாளப்படுவதாகும். வெளிவருகின்ற செய்திகளில் அதிலும் சிங்கள பத்திரிகைகளிலும் தமிழ் பத்திரிகைகளிலும் ஒரே செய்திதான் தலைப்புச் செய்தியாக வரும். அபூர்வம். ஆனால் நிச்சயமாக ஜனாதிபதி தேர்தலாக இருந்தாலும் சரி, பொது தேர்தலாக இருந்தாலும் சிலதே, முக்கிய வெளிநாட்டு பிரிவினர்கள் வந்தாலும் அது தலைப்புச் செய்தியாக எல்லா பத்திரிகைகளும் ஒரே மாதிரியாகத்தான் வரும். திருகோணமலையில் சாகும்பரை உண்ணாவிரத போராட்டம் 8வது நாளாக தொடர்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு, முஸ்லிம் காங்கிரஸ் போன்ற கட்சிகளின் அனுமதி இல்லாமல் போதைப்பொருள் எந்த வழிகளாலும் போக முடியாது. பள்ளி வாசல்களுக்கு அதிகாரங்களை கொடுத்து போதைப்பொருள் தொடர்பு பட்டவர்களை பகிரங்கமாக கொண்டு வந்து 10 பிரம்படியாவது கொடுப்பதற்கு அரசாங்கம் அனுமதித்தால் மிக நன்றாக இருக்கும் என்று உலமா கட்சியின் தலைவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இலங்கை தொடர்பான வாக்கெடுப்பு என்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பில் முன்னெடுக்கப்பட இருந்த வாக்கெடுப்பு இன்று நடைபெற இருக்கின்றது. இலங்கைக்கு எதிரான தீர்மானம் தொடர்பில் இந்த வாக்கெடுப்பு இன்று தினம் நடத்தப்பட இருக்கின்றது. ஜெனீவாவில் தற்பொழுது நடைபெற்று வரும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பான தீர்மானம் குறித்து வாக்கெடுப்பு நடக்கப்பட இருக்கின்றது. எனினும் நிகழ்ச்சி நிரலில் ஏற்பட்ட குழப்ப நிலைமைகளினால் இந்த வாக்கெடுப்பு சில வேளைகளில் ஒத்திவைக்கப்படலாம். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ள தீர்மானத்துக்கு ஆதரவாக, அதாவது இலங்கைக்கு எதிராக நாடு வாக்களிக்கக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுவதாக ஜெனீவா செய்திகள் தெரிவிக்கின்றன. உஜித ஞாயிறு தாக்குதல் சந்தேக நபர்களை ஏப்ரல் 21 முன்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அரசு தவறிவிட்டால் நாடளாவிய ரீதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவோம். உஜித ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள சந்தேக நபர்களை ஏப்ரல் 21 முன்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அரசு தவறிவிட்டால் நடலவிய ரீதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடப் போவதாக கர்தினல் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார்.
தேவ ஆராதனை ஒன்றை அடுத்து மக்களுடன் இடம்பெற்ற விசேல கலந்துரையாடலின் போது இந்த கருத்தினை அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். எந்த சதித்திட்டம் முன்னெடுக்கப்பட்டாலும் நியாயம் கிடைக்கும் வரையில் மக்களுடன் இருப்பதாகவும் நியாயம் நிலைநாட்டப்படுவதை பார்க்க வேண்டுமென்றும் அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். நன்றி.